வெல்கம் டு லயன் இவி. நாம் இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, ஒரு நார்மல் கண்ட்ரோலர், ஒரு நார்மல் ரிக்ஷா கண்ட்ரோலர் ப்ளஸ் அதோடைய பிஎல்டிசி மோட்டார், இதோட கனெக்ஷன்ஸ் பற்றி தான் நாம் இன்றைக்கி பார்க்க போகிறோம். நம்மளுடைய போன வீடியோவில் ஒரு இன்டெலிஜென்ட் கண்ட்ரோலரோட பற்றி நம்ம பார்த்துருந்தோம், அதோட கனெக்ஷன்ஸும் ப்ளஸ் அதோடைய ஒர்க்கிங் டெமோவும் நம்ம வந்து செக் பண்ணி காமிச்சிருந்தோம். ஸோ இப்போ நம்ம ஆல்ரெடி எல்லாமே நம்ம ஃபிட் பண்ணி முடிச்சிட்டோம், சரிங்களா? இந்த கனெக்ஷன் எப்படி வந்து நம்ம பண்ணுறது, இந்த கனெக்ஷன் எப்படி ஒர்க் ஆகுதுன்ற பற்றி நாம் இன்றைக்கி பார்க்கலாம். இந்த கண்ட்ரோலர் பார்த்தீங்க அப்படின்னா 48 volt 1500 watts உள்ள நார்மல் கண்ட்ரோலர். இது வந்து இன்டெலிஜென்ட் கண்ட்ரோலர் இல்லை. இன்டெலிஜென்ட்டுக்கும் இதுக்கும் என்ன வித்தியாசம் ஃபஸ்ட்டு தெரிஞ்சுக்கோங்க. இன்டெலிஜென்ட்ல பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு ஏதாவது ப்ராப்ளம் ஏதாவது ஏற்பட்டுச்சுன்னு வச்சுக்கோங்களேன். சப்போஸ் வந்து த்ராட்டில் ஒர்க் ஆகலை, இல்லை உங்களுக்கு வந்து மோட்டரில் இஷ்யூஸ் இருக்குது, இல்லை ஓவர்லோட் ஆச்சு அப்படின்னா உங்களுக்கு இண்டிகேஷன் செப்பரேட்டாக வந்து கொடுத்துருப்பாங்க. இதில் வந்து உங்களுக்கு இண்டிகேஷன் கிடையாது, மேனுவலாக தான் நீங்கள் வந்து அட்ரஸ் பண்ணுற மாதிரி இருக்கும். த்ராட்டில் ஒர்க் ஆகலை அப்படின்னா நீங்கள் இல்லை இக்னிஷன் கீ ஒர்க் ஆகலையா, ஸ்பீடோமீட்டர் ஒர்க் ஆகலையா, பிரேக் லிவர் உங்களுக்கு ஒர்க் ஆகலையா, இல்லை மோட்டர் ப்ராப்ளமானு சொல்லி இண்டிவிஜுவலாக நீங்கள் ஒவ்வொன்றா நீங்கள் வந்து செக் பண்ண வேண்டியதாக இருக்கும். ஸோ இதுதான் உங்களுக்கான மேஜர் டிஃப்ரென்ஸ். சரி, இப்போ நம்ம இந்த கண்ட்ரோலர் பற்றி நாம் வந்து பார்க்கலாம். ஸோ இந்த கண்ட்ரோலரை பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு ரெண்டு பார்ட்டாக உங்களுக்கு பிரித்து கொடுத்துருக்காங்க. ஒன்று வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு மோட்டாருக்கு கொடுக்க வேண்டிய கனெக்ஷன்ஸ் எல்லாமே வந்து செப்பரேட்டாக உங்களுக்கு கொடுத்துருக்காங்க. இன்னொன்று பார்த்தீங்க அப்படின்னா கனெக்ஷன்ஸ் போகிற ஒயர்ஸ் மட்டும் செப்பரேட்டாக கொடுத்துருக்காங்க. சரி, இந்த ஒயர்ஸ் பற்றி நம்ம ஃபஸ்ட்டு பார்த்துருவோம். இதில் சிங்கிள் ஒயர் பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு வயலட் அண்ட் ஒயிட் கலரில் வந்து கொடுத்துருக்காங்க. இது என்ன பர்பஸ்க்குன்னு பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு பிரேக் லிவருக்காக. இது நீங்கள் த்ராட்டில் கூட உங்களுக்கு செப்பரேட்டாக உங்களுக்கு வரும், சரிங்களா? அந்த பிரேக் லிவரோட விலை பார்த்தீங்க அப்படின்னா வந்து 540 ரூபா. இந்த கிட்டு வாங்குறவங்களுக்கு பிரேக் லிவர் நாங்கள் ஃப்ரீயாகவே கொடுக்குறோம். அடுத்ததாக பார்த்தீங்க அப்படின்னா நமக்கு வந்து ரெண்டு ஒயர்ஸ் பார்த்தீங்கன்னா நம்ம கனெக்ட் பண்ணி வச்சுருக்கோம் வித்து த்ராட்டிலோட, ஃபார்வேர்ட் ரிவர்ஸ் த்ராட்டிலோட நம்ம கனெக்ட் பண்ணி வச்சுருக்கோம். இதில் ஒன்று வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து த்ராட்டிலுக்கும், இன்னொன்று பார்த்தீங்க அப்படின்னா நமக்கு வந்து ஃபார்வேர்ட் ரிவர்ஸ்க்கு நம்ம கனெக்ட் பண்ணி வச்சுருக்கோம். ஸோ இப்போ நம்ம மொத்தம் மூணு ஒயர்ஸ் நம்ம பார்த்துட்டோம். அடுத்ததாக பார்த்தீங்கன்னா ரெண்டு ஒயர்ஸ் வந்து ஜாயின் பண்ணி வச்சுருக்காங்க வித்து ரெட் கலர் கேப்போட. இது வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஆன்டி தெஃப்ட் அலாரம் வந்து ஆக்டிவேட் பண்ணுறதுக்கு ஒன்று வந்து கீக்கும் இன்னொன்று வந்து லாக்குக்கும் வந்து நீங்கள் செட் பண்ணிக்கலாம். நெக்ஸ்ட் பார்த்தீங்க அப்படின்னா ஒரு லைட் ப்ளூ கலர் வந்து ஒயர் கொடுத்துருக்காங்க. இது வந்து ஸ்பீடோமீட்டருக்காக வந்து யூஸ் ஆகுது. நம்மளோட வண்டியோட டிஸ்பிளேல பார்த்தீங்கன்னா நம்ம எவ்வளோ வேகத்தில் போகிறோன்னு சொல்லி ஒரு ஸ்பீடோமீட்டர் இருக்கும். ஸோ இதை கனெக்ட் பண்ணால் தான் உங்களுக்கு அந்த ஸ்பீடோமீட்டர் ஒர்க் ஆகும். நெக்ஸ்ட் பார்த்தீங்க அப்படின்னா லாஸ்ட் வீடியோ சொல்லியிருந்தேன், ஸோ நிறைய ஒயர்ஸ் வந்து கொடுத்துருப்பாங்க ஒரு கனெக்டரில், அதுதான் வந்து ஹால் சென்சார். ஸோ இந்த ஹால் சென்சார் தான் நமக்கு வந்து மோட்டரோட வந்து கனெக்ட் பண்ணி வச்சுருப்போம். ஸோ மோட்டரோட வந்து கனெக்ட் ஆகிற ஒரே ஒரு ஒயர் வித் மேக்ஸிமம் கனெக்ஷன்ஸ் இருக்கிறது பார்த்தீங்கன்னா அதுதான் ஹால் சென்சார். நெக்ஸ்ட் இன்னும் ஒரே ஒரு ஒயர் தான் நமக்கு பெண்டிங் இருக்குது. இந்த எல்லோ கனெக்டரில் பார்த்தீங்க அப்படின்னா நம்ம மைனஸும் ப்ளஸும் நம்ம பேட்டரியில் கனெக்ட் பண்ணுவோம். ஸோ ப்ளஸில் பார்த்தீங்கன்னா இக்னிஷன் கீயோட நம்ம பாயிண்ட் இதில் நம்ம ஜாயின் பண்ணி விட்டுருக்கோம். ஸோ ஆஸ் யூஷுவல் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஆல்ரெடி கண்ட்ரோலர்லேருந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு கலர் கலராக ஒயர்ஸ் வந்திருக்கு. ஸோ எல்லோ ஒயர்ஸ் இருக்குது. ஸோ நம்ம கரஸ்பாண்டிங் நீங்கள் இந்த பிஎல்டிசி மோட்டார்ஸ், ஸோ இந்த மோட்டரை பற்றி சொல்லணும் பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து 48 volt 1500 amps வந்து வாட்ஸ் இருக்கு. ஸோ நம்மளோட கண்ட்ரோலரோட ஸ்பெசிஃபிகேஷன் பார்த்தீங்கன்னா 48 amps அண்ட் 1500 watts கண்ட்ரோலர். ஸோ ரெண்டுக்குமே நமக்கு மேட்ச் ஆகும். இந்த பிஎல்டிசி மோட்டார்ஸில் பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு செப்பரேட்டாக பார்த்தீங்கன்னா உங்களுக்கு மூணு கனெக்ஷன்ஸ் வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ நீங்கள் கலர்ஸ் மட்டும் மேட்ச் பண்ணிங்கன்னா உங்களுக்கு போதும். ஸோ எல்லோ டு எல்லோ அண்ட் க்ரீன் டு க்ரீன் அண்ட் ப்ளூ டு ப்ளூ. ஸோ பேலன்ஸ் பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து எக்ஸ்ட்ரா ஒரு ஸ்லாட் இருக்குது. அந்த ஸ்லாட்டில் பார்த்தீங்க அப்படின்னா நாம் நம்மளுடைய பேட்டரி இல்லைன்னா நம்மளோட சார்ஜரை நம்ம வந்து கனெக்ட் பண்ணணும். ஸோ ரெட் ஒன் பார்த்தீங்க அப்படின்னா நமக்கு வந்து ப்ளஸ், பிளாக் ஒன் பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து மைனஸ். ஸோ நமக்கு கனெக்ட் பண்ணி முடிச்சதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா எக்ஸ்ட்ரா ஒரு கனெக்டர் போட்டிருக்கோம். இது வந்து ரிக்ஷா பேட்டரி கனெக்டர். ஸோ இது நீங்கள் வந்து பேட்டரியிலையும் கனெக்ட் பண்ணிக்கலாம், இல்லைன்னா செப்பரேட்டாக நீங்கள் வந்து ஒரு கனெக்டர் ஒன்று போட்டு இந்த மாதிரி சார்ஜர்லேயும் நீங்கள் வந்து கனெக்ட் பண்ணிக்கலாம். ஸோ இது வந்து பவர் உங்களுக்கு டைரெக்டாக உங்களுக்கு வரும். இந்த சார்ஜர் மூலமா நமக்கு ஆட்டோமேட்டிக்காக நமக்கு வந்து வந்துட்டு மோட்டரோட கனெக்ட் பண்ணிக்கோம். இப்போ நம்ம கனெக்ஷன்ஸ் எல்லாமே நம்ம பார்த்துட்டோம், சரிங்களா? தேவையான கனெக்ஷனும் ஆல்ரெடி கனெக்ட் பண்ணி வச்சுருக்கோம். இப்போ இந்த மோட்டார் வந்து ரன் ஆகுதா இல்லையா அப்படின்றத பற்றி நம்ம பார்க்கலாம். ஸோ இப்போ த்ராட்டில் எடுத்துட்டேன். ஸோ ஃபார்வர்ட் ரிவர்ஸ் த்ராட்டில் இது. இப்போ நான் வந்து ஆக்சிலரேட் மட்டும் பண்ணுறேன். ஸோ மோட்டர் வந்து நமக்கு இப்போது ரன் ஆகுது. இப்போ அகைன் பார்த்தீங்கன்னா இப்போ நான் இப்போ சுவிட்ச் ஓவர் பண்ணிக்கிறேன்.
ஸோ மோட்டர் பார்த்தீங்கன்னா ஸ்மூத்தாக நமக்கு இப்போ ரன் ஆகிட்டு இருக்கு. சரி, இந்த த்ராட்டலோட விலை எவ்வளோ நம்ம தெரிஞ்சுக்கணும்ல. ஸோ த்ராட்டல் ரேட் பார்த்தீங்க அப்படின்னா 260 ரூபீஸ், 260 ரூபா. ஸோ இந்த த்ராட்டல்னு பார்த்தீங்கன்னா இந்த கிட்டோட உங்களுக்கு ஃப்ரீயாக நாங்கள் வந்து கொடுக்குறோம். ப்ளஸ் இந்த கிட்டை வாங்கினவங்களுக்கு பார்த்தீங்கன்னா இந்த டிரான்ஸ்பரண்ட் 63 ஆம்ப்ஸ் MCB பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஃப்ரீயாக கொடுக்குறோம். இதோட காஸ்ட் பார்த்தீங்க அப்படின்னா 70 ரூபீஸ், 70. சரி, நம்ம இதெல்லாமே பார்த்துட்டோம். பட் இப்போ நம்ம கிட்ட கிட்டன்னு சொல்கிறோம், இந்த கிட்டில் மீதி இருக்கிறது ரெண்டே ரெண்டு ஐட்டம் தான். ஒன்று வந்து கண்ட்ரோலர், ஒன்று வந்து BLDC மோட்டார். இதோட விலை என்ன அப்படின்றத நம்ம தெரிஞ்சுக்கணுங்களே. அப்போ தானே உங்களுக்கு கிட்டோட ரேட் என்னன்றது உங்களுக்கு தெரியும். இந்த கண்ட்ரோலரோட ரேட் பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு ஆக்சுவலாக இப்போ நாங்கள் கொடுத்துட்ருக்க ரேட்டு வந்து 9000 ரூபீஸ் நாங்கள் கஸ்டமர்ஸ் கொடுத்துட்ருக்கோம். அதாவது 9000 ரூபா நாங்கள் கஸ்டமர்ஸ் கொடுத்துட்ருக்கோம். பட் இப்போ நம்ம ஆஃபர் போயிட்டுருக்கனால இந்த கண்ட்ரோலரோட விலை மட்டும் பார்த்தீங்க அப்படின்னா நமக்கு 7900 ரூபா நாங்கள் கொடுத்துட்ருக்கோம் ஆஃபர் ப்ரைஸ் அப்படின்றதுனால. சரி, இந்த மோட்டார் என்ன விலையாக இருக்கும்? ஏன்னா கிட்ட அப்படின்னா உங்களுக்கு இது ரெண்டும் சேர்ந்தது தான் உங்களுக்கு கிட்டன்னு சொல்லியிருந்தோம், கண்ட்ரோலர் சொல்லியாச்சு. அப்போ மோட்டர் மட்டும் தான் பெண்டிங் இருக்கு. அப்போ அந்த மோட்டரோட விலை பார்த்தீங்கன்னா கஸ்டமருக்கு இப்போ நாங்கள் எக்ஸிஸ்டிங் கொடுத்துட்ருக்கிறது பார்த்தீங்கன்னா 10,000 ரூபீஸ் கொடுத்துட்ருக்கோம். ஆஃபரில் போயிட்டுருக்குது பார்த்தீங்க அப்படின்னப்போ 8500 கொடுத்துட்ருக்கு. இந்த ரிக்ஷா கிட்டில் பார்த்தீங்க அப்படின்னா நம்ம வந்து 48V 1500 ஆம்ப்ஸ் மோட்டார் கொடுக்குறோம், 48V 1500 வாட்ஸ் கண்ட்ரோலர் கொடுக்குறோம். இந்த கண்ட்ரோலரோட பார்த்தீங்கன்னா எக்ஸ்ட்ரா நம்ம கொடுக்கறது த்ராட்டில், பிரேக் லிவர், MCB ப்ளஸ் எல்லோ கனெக்டர், இதெல்லாமே நாம் ஃப்ரீயாக கொடுக்குறோம். இந்த கிட்டோட விலை பார்த்தீங்க அப்படின்னா 16400 ரூபா. டிஸ்கிரிப்ஷனில் உங்களுக்கு நான் ஆஃபர் கோட் கொடுத்துருக்கேன், இந்த நம்பருக்கு கால் பண்ணி நீங்கள் ஆஃபர் கோடை சொல்லி பர்ச்சேஸ் பண்ணிங்க அப்படின்னா உங்களுக்கு இந்த ரேட்டுக்கு உங்களுக்கு கொடுப்பாங்க. இது லிமிட்டெட் ஸ்டாக் தான். ஸோ ஃபஸ்ட்டு வர 100 பீப்புளுக்கு மட்டும்தான் இது உங்களுக்கு கிடைக்கும். ஸோ மற்றவங்க கிடைக்கலன்னு வருத்தப்படாதீங்க. நம்மளோட அடுத்த வீடியோவில் இதை விட பெட்டர் ஆஃபரோட உங்களுக்கு நான் பார்க்குறேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் நம்ம லைன் ஈவி சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ.